காலை வணக்கம் என் பெயர் ஜோவிதா நான் நாமக்கல் வடக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு ஆப்பிரிவில் படித்துக் கொண்டுள்ளேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் தமிழர் திருநாள் ஏன் நம் பாரம்பரிய தொழில் நம் பாரம்பரிய தொழில் விவசாயம் அதை குறிக்கும்படியே இந்த பெயர் வந்தது அதாவது தமிழர் திருநாள் என்ற பெயர் தமிழர்கள் விழாக்கள் பல கொண்டாடுகின்றன அவற்றில் ஒன்று பொங்கல் திருநாள் இத்திருநாளை நான்கு நாட்கள் கொண்டாடுவர் முதலில் போகி திருநாள் இரண்டாவது தைப்பொங்கல் மூன்றாவது மாட்டுப்பொங்கல் நான்காவது காணும் பொங்கல் எல்லா வருடமும் தமிழர்கள் கொண்டாடும் சிறப்பான பண்டிகை இந்த பொங்கல் போகி திருநாள் என்றால் என்ன வீட்டில் உள்ள பழையனவற்றை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவதால் இது போகி திருநாள் என்று போற்றப்பட்டது போகி திருநாளின் நோக்கம் என்ன போகி திருநாளின் நோக்கம் தூய்மை நம் வீட்டை மட்டும் தூய்மையாக வைத்திருக்க கூடாது நம் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த போகி நோக்கம் தைப்பொங்கல் இரண்டாவதாக கொண்டாடும் பொங்கல் தைப்பொங்கல் மார்கழி மாதம் முடிந்தவுடன் தை ஒன்றாம் நாளே இந்த தைப்பொங்கல் எவ்வளவு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னாள் மொழியாகும் புதுப்பானையில் புது அரிசியை இட்டு பொங்கலிடுவர் பயிர் விளைய காரணமாக இருந்த கதிரவனுக்கு படைப்பர் மூன்றாவது மாட்டுப் பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிவார்கள் கொண்டாடுவார்கள் விவசாயிகள் பொங்கலை மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்த அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும்படியே இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகின்றது சிறுவர்கள் அந்த மாடுகளை துரத்தி துரட்டி விளையாடுவார்கள் இந்நாளில் தமிழகத்தில் ஏழு தழுவுதல் சில இடத்தில் இதை வீர விளையாட்டாக கொண்டிருக்கின்றன நான்காவது காணும் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடுகின்றன இந்நாளில் புத்தாடைகள் அணிந்து நண்பர்கள் உறவின உறவினர்களை ஒருவருக்கொருவர் காணும் நாளே காணும் பொங்கல் ஆகும் பொங்கல் நாளில் தீமைகள் பொறாமை அறியாமை அகன்று நாட்டின் நன்மை செழிக்க வேண்டும் என்றே பூண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உதவிய அந்த கால்நடைகள் சூரியன் அந்த விவச விதை வச்ச அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களின் உழைப்பே நமக்கு சோறு போடுகிறது அதனால் அந்த மனிதர்களுக்கும் அந்த கால்நடைகளுக்கும் அந்த சூரியனுக்கும் நன்றி செலுத்தும்படியே நாம் இந்த பொங்கலை கொண்டாடுகிறோம் அதற்கு முன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அல்ஃபா என்எல்பி ஸ்டூடியோ ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா